ரம்னர் வந்து ஒரு நீங்க ஒரு பாடல் கூட ரெண்டு மூணு செஷனுக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது தண்ணீர்ல வந்து கிடக்கிற ஒரு வைரக்கல்ல எடுக்கிறதுக்கு முத்து குடிக்கிறதுக்கு எப்படி புறத்தை எல்லாம் விட்டுட்டு ஆழ்ந்து உள்ள போறாங்க, அந்த மாதிரி டைவின் உள்ள போகணுங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப அது என்ன எந்த நிலைங்குது அந்த வெறுமையும் நம்ம நீங்க வெறுமை சொல்றீங்க, ஆக்சுவலா டைவ் பண்ணிட்டீங்க அதுலயே ஆழ்ந்து நின்றுட்டே இருந்தா ஆமா அப்படி நிக்கணும். அங்க வந்து வெறுமைன்ற இன்டர்பிரேஷன் கூட உதிக்கவே கூடாது, உதிக்க கூடாது. இருப்ப வந்து அதிகாரமா வந்து உங்க பார்வை அவ்வளவு ட்ரெயின் ஆகுது, மொமெண்ட் டு மொமெண்ட் ட்ரெயின் ஆகுதுங்க. உள்ள ஆழ்ந்து போறதுங்கிறது ரமணர் எதை குறிப்பிடுறாருங்க, உள்ள ஆழ்ந்து போங்க அப்படின்னு. அதாவது உங்க புத்தி கூர்மையான கூர்மையாய் புத்தியே இல்லாம போயிடணும், அவ்வளவு கூர்மையை சொல்றாரு. கூர்மை புத்தி தாங்க அதி நுட்பமான, அதுதான் வந்து பெரிய கார்பரேட் எம்பையர்ல சிஎம்டியா உள்ளுக்குள்ள கேபின்ல உட்காந்துருக்கு, அவருக்கு தான் தெரியும் ஃபுல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட் பூரா அவருக்கு தான் தெரியும். சுத்தமா அழிஞ்சு போறதுதான், சுத்தமா அழிஞ்சு போறது. நிர்மலமான புத்தி, நிர்மலம் நிர்மலமான புத்தி தான் வந்து பர்ஃபெக்ட் ஆன். அந்த நிலைதான் வந்து அவர் வந்து முத்து குளிக்கிற மாதிரி போறதுன்னு பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். அரி அரி எழும்பும் அகந்தை, அதுதான் வெறுமை எழுந்துக்குது. புரியுதுங்களா? ஆக்சுவலா எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டீங்க, ஆனாலும் வந்து சதாசிவமா இருக்கீங்க. ஆன்ம விசாரிப்பவன் சதாசிவமா இருக்கீங்க. சோ அதுதான் எழும்பும் அகந்தை, எழும் இடத்தை இடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல், டைவர் போல நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் எல்லா விதமாகவும் அதை அப்ரோச் பண்றது. புரியுதுங்களா? விசாரத்தை உங்களது யாருதுன்னு எப்படின்னு இது பண்ணக்கூடாது. நீங்க செயல் பத்தி கவலைப்பட்டு நீங்க கூர்ந்த மாதிரி வந்துடுச்சிருந்தாலே அதனுடைய பார்வை உங்களுக்கு சித்திச்சிருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப், அதுதாங்க சுப்ரீம் லார்டு. கொண்டு பேச்சு மூச்சு அடக்கி, அதாவது பேச்சு மூச்சு அடக்கிறதுனா என்ன, அதுவும் பார்வைதான் அடக்குது. சி உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்வை இருக்கணும். இப்ப என்ன பண்றாரு, அந்த பெரிய ஸ்கூல் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருந்தா எல்லாம் 9 மணிக்கு ஹாஜர் ஆகணும். சோ 8 மணில இருந்து எல்லாம் கச்சக்கச்சக்கச்சக்கச்சு ஹோல் சிட்டி டிராபிக் கொண்டு வந்து அத்தனை பேரையும் 5000 பேரை கொண்டு வந்து சேர்த்துது. ஹெட் மாஸ்டர் அப்படி வந்து டயஸ்ல நிக்கிறார், 9 மணிக்கு ப்ரேயர், 10 நிமிஷம் பாட்டு, 5000 பேர் நிக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன் சாமி, இந்த பேச்சு மூச்சு அடக்கு அப்படிங்கிறது இந்த அகத்துல நடக்கிற பேச்சு நிறுத்துறதா தானே அவர் சொல்றாரு. உள்ள ஓயாம ஒரு பேச்சுக்கள் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து வெளியமா ஒரு பேச்சுக்கள் நடந்துட்டே, அது போய் என்ன ஆகும், வெறும் ஷார்ப் போய் அந்த உள்பேச்ச நிறுத்தி ஆழ்ந்துள்ள போன கண்டிப்பா. சரி, போற வழியெல்லாம் ஒரே சேட்டருங்க, சேட்டருக்கு அப்புறம் சேட்டரா இருக்கிற இன்டலெக்ட் வரும். புரியுதுங்களா? என்ன என்ன திட்டம் போடுற, என்ன இந்த சைடு ப்ரோவா பேசுற, ஆன்டியா பேசுற, ரெண்டு சைடு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கேன்னா எண்ணங்கள் வந்துடும். அப்புறம் அந்த பட்டிமன்றம் நடத்துற நடத்துபவர் இருப்பார் நடுவுல, மையமா புத்தியில இருப்பார், அவரை கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். இதெல்லாம் ஸ்பிளிட் செகண்டுக்கு ட்ரெயின் பண்றாரு பகவான், டெக்னிக் டெக்னிக்கா கொடுத்து. கூர்ந்த மதி என்ன அர்த்தம், ஷார்பன்ட் இன்டலெக்ட், அதுக்குதான் எனர்ஜி அவ்வளவு வேண்டியதா இருக்கு. ஆன்ம ஞான சாதகத்துக்கு அவ்வளவு இந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு சூழல் இல்லை. அதை சித்தர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது அறகுறையா போய் நின்றுறாங்க, சித்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, அவங்க சித்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அல்ல, சித்தர்கள் சித்துக்குள்ள மாட்டின்றவங்க சொல்ல முடியாது, ஆனா ஞான விழுங்க போய் தொடர்றதும் வரதுமா இருக்காங்க. அதுக்குள்ள என்ன ஆகும், பிராரப்த கர்மத்துல குடும்பம் டாலரேட் பண்ணாது, சமூகம் டாலரேட் பண்ணாது, வீட்டை விட்டு துரத்திடும், இல்லாட்டி அவரே வெளில வந்துடுவாரு, எங்கேயோ போயிடுவாரு, எங்க போனார்னு தெரியாது, நிறைய பேர் குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கிளியாரா போய் சாமியான உட்காந்துருப்பான், மௌனியா உட்காந்துருப்பான், இப்படி இப்படி வித விதமா இருக்கும். பட் இப்படி எல்லாமே கிடையாது, இது ஒரு விஞ்ஞானம். இத வந்து குடும்பத்துல நல்லா கலச்சட்டையை போட்டுக்கிட்டு கணவனா இருந்துகிட்டு மனைவியா இருந்துகிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் சகஜமா வாழலாம் அப்படின்றதுதான். சாமி நீங்க காட்டுல பண்றது
ஏன்னா காடும் வீடும் உறவும் பகையும் எல்லாம் மனந்தானே. இல்லையா, காட்டுல செய்யறது இங்க வந்து சாமி மாதிரி கலர் சட்டை போட்டுட்டு செய்யலன்னு. ஆமா, சர்ம சேதரணமா மனைவிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு காய்கறி நறுக்கிட்டு அன்ப ஞானியோ அது பாட்டு சும்மா ஆசையெல்லாம் ஆசையை துறக்கிறதுக்கு வந்து ஆன்ம ஞானம் வரணும். அத அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த கவிஞர்கள் எல்லாரும் அறவர நல்லா, நீ எந்த கவிஞரோட பாட்டை எடுத்தாலும் அவர் அறவரன்றதை நல்லா சொல்லிடலாம். ஏன்னா அவர் ஆன்ம ஞானி கிடையாது. கண்ணதாசனே வந்து பிரம்மாண்டமா எழுதியிருக்காரு. எல்லாம் இறைவனை போய் தொட்டு தொட்டு வருவா. எந்த பாட்டுலயும் எல்லா பாட்டுலயும் ஆண்டவனை தொடாம இருக்க மாட்டார். சரி, பரம்பொருள் நிலையை தொடாம இருக்க மாட்டார். சோ அப்பேற்பட்ட கவிதைகளே அப்படி இருக்கும் பொழுது இவரு கேட்கவே வேண்டாம். பாரதியார பாரதியார கேட்கவே வேண்டாம். காக்கை சிறகு நிலையில கரிய நேரம் தோன்றுதே என் நந்துகள் எல்லாம், தீக்குள் இரளை வைத்தால் நந்தல் அல்ல, நின்னை தீண்டு நின்பம் தோன்றுதடா நந்தல் அல்லம். புத்தியிலதான் தீய பத்திய விளக்கம் இருக்கு. தீ சுடும் அப்படின்ற ஒரு பயம் புத்தியில தான் இருக்கு. சோ அந்த புத்தியே பார்க்கறது ஆன்ம ஞானம். புத்தியை பார்த்தவர்கள் இல்ல, இன்னும் வார்த்தைகள் இருக்கு அவங்களுக்கு. வார்த்தைகளை விட்டு தொலைக்க முடியல, கலைகளாக இருக்கு. புரியுதா? சரி, பாரதியார் வந்து ரமணரை பார்த்துட்டு போனதுக்கு பின்னிட்டு ஒரு கவி எழுதியிருப்பாருங்க, பரசிவ வெள்ளம் அப்படின்னு சொல்லி. அது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அப்படி அந்த பரசுவ வெள்ளம் சொல்ற கவி வந்து இது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு வேற விதமா அவர் பார்வை பார்க்கிறார். ஓஹோ, உணர்ந்துகிறார். அது பாவித்து உள்தொட்டு நின்றால் போதுமடா, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகிடும். இப்ப நம்ம சொரூபத்துக்கு நம்ம பாத்துட்டோம்னா எல்லாமே மாறும் சொல்றோம் இல்லைங்களா. அது வந்து ஒரு பத்து லைன்ல பரசுவ வெள்ளம்ங்கிற கவியில வந்து எடுத்துரும் எடுத்துடலாம். நீங்க கொடுங்க. சரி, ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்ததுல இந்த பாட்டுக்கள் தான் நிற்பதுவே நடப்பதுவே. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ரமணர் வந்து ஒரு தடவைதான் மீட் பண்ணிட்டு போறாரு. போனோடனே அவருடைய டைமென்ஷனே மாறிடும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து பேச்செல்லாம் எடுத்துருவாங்க. ஞானே சார் என்ன பண்ணுவோம், உங்களை சைலன்ஸ் ஆக்கிடும். அதனாலதான் உங்களால அங்க தனிச்சு பண்ண முடியாதத பெருந்த சும்மா வந்துட்டு போங்க, உணர்வுல நிரப்பிக்கணும். சோ அதான் நிரப்பினீங்கன்னா அங்க வந்து தாட்ஸ் உங்களை வந்து இது பண்ணாது. அப்புறம் தனி கதாபாத்திரங்களை உருவெடுக்காது, கர்மாக்களை பெருக்காது, கர்த்தாவா உங்களை மாத்தாது. பண்ணினேன் பண்ணல, ஐயோ நான் மோசமாயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, தெரியல தெரி. நோ டாக்ஸ், நோ திங்கர், நோ செப்பரேட் ஃபீலர். பிகாஸ் தேர் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஏ செப்பரேட் ஃபீலர் நார் யூ திங்கர். பொறுமா, எங்கேயுமே இல்லை. அஞ்சறிவு கொண்டு வரைக்கும் பிரபஞ்சம், வேற்று கிரகவாசிகள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் நான் இல்லை, நான் இல்லை. ஆனால் ஆன்ம ஞானம் என்னதுன்னு தெரியாது. புரியுதா? சுரூப சுகம்னு ஒன்று இருக்குமா, அது வந்து தூக்கத்துல வந்து அப்படியே எங்கேயோ தனித்த தீவுல பௌர்ணமி நாள்ல ராத்திரி தென்றலோட காத்தடிச்சுன்னு சுகமயமா அந்த தீவு கழிக்கிற மாதிரியா, ஒரு ஏதாவது உயிரினமே இல்லாமல் கழிக்கிறா போல. தினம் நம்ம தூக்கத்துல வெரட்டியா போயிட்டு இருக்கு. நம்ம விழிப்பு நிலையிலே இப்படி வாழலாம், பரமானந்தமா வாழலாம். அதெல்லாம் அங்க நடக்கும், அதெல்லாம் அங்க நடக்கும்.